ஹாய், வெல்கம் டு மூன் வாய்ஸ் தமிழ். எபிசோட் 7-8 என்ன நடக்குது அப்படின்னா, சாக்ஷி ஃபாங்கோட முதல் முத்தம் ஆக்சிடெண்டாக நடக்குது. இதையே மனசில் நினச்சிட்டு இருந்த ஃபாங் வந்து அடுத்த நாளும் இவ வந்து முத்தம் கொடுப்பாளோன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் இவ பெருசாக அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணுறாரு கோவத்தில். நீ எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே ஹர்ஷாக கேட்குறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா இவள் எல்லாத்தையும் மறந்துருப்பா. சாக்ஷி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கம்பெனி மேலே இருந்த கெட்ட பேரை போக்குனனால அவளுக்கு ரிவார்டு கொடுக்குறதா ஃபாங் வந்து அவளை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த பார்ட்டியில் இவ கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அவள் காலு சுலுக்கிட்டனால ஃபாங் அவளை தூக்கிட்டு வருவாங்க. இதை கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபாங்கோட சித்திக்கிட்ட சாக்ஷி காசு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவள் மேலே ரொம்பவே கோவமாக இருப்பான். கடைசியில் அப்படிலாம் இல்லை, இவன் ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு தெரிஞ்சு அவள் கொடுத்த கிஃப்டெல்லாம் வாங்கிப்பான். சாக்ஷி மேலே ஃபாங்க்கு நம்பிக்கை வரத்துக்கும் மற்றும் பல ஈர்ப்புகள் வரத்துக்கும் இந்த 7-8 எபிசோடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக அங்கே போயிருப்பான், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் சாக்ஷி அவரோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்பவும் அந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணியிருப்பான். இதனால் ஃபாங் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு சாக்ஷி மேலே இன்னமும் நம்பிக்கை வரும். சாக்ஷி ஒவ்வொரு முறையும் ஃபாங்கை தன்னோட வழிக்கு கொண்டு வரதுக்காக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். இதுதான் முத முத ஃபாங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். ஓகே, லெட்ஸ் வாட்ச் ஃபார் 7-8 எபிசோட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.